ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்க, நேற்று நைட்டே பாஸ்தா வேணும்னு கேட்டாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால என்னால் பண்ணித்தர முடியல. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், பாஸ்தா தான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு செஞ்சு கொடுத்தேன். எல்லோரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாஸ்தா, நூடுல்ஸு, பரோட்டான்னு இது எதுவுமே வந்து நான் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்குது, அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாஸ்தா அடிக்கடிலாம் செஞ்சு தர மாட்டேன், எனக்காவது ஒரு நாள் ரேராக தான் செஞ்சு தருவேன். அத்தை ஹேர் பேக்கும் குளியல் பொடியும் அரைச்சிட்டு வர்றதுக்காக ரைஸ் மில் போயிருக்காங்க. நாளைக்கு வந்து சிவக்காய் காலியாக போகுது, அதனால் சிவக்காய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் வெயில் எடுத்து காய வச்சிட்ருக்காங்க. நம்ம சிவக்காயில் ரோஜா இதழ், செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, வெட்டிவேர், பூந்தி கொட்டை, சீவக்காய், பாசிப்பயிறு, வெந்தயம், மொத்தம் 16 பொருள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். குளியல் பொடியும் ஹேர் பேக்கும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குளியல் பொடியை ஆற வச்சு பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெஷ் பேட்ச் குளியல் பொடி ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டி நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். குளியல் பொடி எந்த வயசு குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நியூபார்ன் பேபிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குளியல் பொடி பேக்கெட் போட்டு முடிச்சுட்டு ஹேர் பேக் வந்து ஆற வச்சுருக்காங்க. அது ஆற கேப்பில் நாளைக்கு சிவக்காய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னாடி வந்து டேட் எல்லாத்தையும் இன்றைக்கி பிரிண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் மில் போய் அரைச்சிட்டு வரதை அன்னன்னைக்கு தேதி போட்டு எழுதி வச்சுக்குவோம். அப்படின்னா தான் மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து செட்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. மதிய லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்போவுமே சிக்கன் கிரேவி வைப்பேன். இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். சாதம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர் விசில் வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மதிய லஞ்சை முடிச்சுட்டு ஹேர் பேக் பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. ஹேர் பேக் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேக்கை வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ இல்லாட்டி ஷியக்கா யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் குறையும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேரோட ரீக்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஃப்ரெஷ் பேட்ச் ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா www.rajiskitchen.in இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். நாளைக்கு அரைச்சிட்டு வர்றதுக்காக காய வச்சுருந்த சீவக்காய் எல்லாத்தையுமே எடுத்து கட்டி வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் சீக்கிரமே போய் அரைச்சிட்டு வந்துடுவாங்க அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொரியர் போடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். கொரியர் போட்டுட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும். 2-3 நாளாகவே வந்து ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நமக்கு ரோட் சைடில் போகிறப்ப வந்து ஐஸ் வண்டி அந்த சத்தம் கேட்ட உடனே வந்து அம்மா ஐஸ் வாங்கி கொடுங்க, அம்மா ஐஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ஐஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தண்ணியில் செஞ்சுருப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாது. சரி, ஒரு நல்ல பிராண்டட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அப்படியே கொரியர் போட்டுட்டு வரும்போது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் கடை எங்கே இருக்குன்னே தெரியல உனக்கு. ஒரு கடை இருந்துச்சு, எங்கே எப்படின்னா க்ளோஸ் இருக்கு இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதாக இருக்குல்ல, போறியா? நீ போய் வாங்கிட்டோ. என்ன வாங்கிட்டு வந்தேன்? ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வா. ஒன்றா ரெண்டா? ரெண்டு வாங்கிட்டு வா, ஒன்றுலாம் பத்தாது.
இப்போது வெயில் காலம், டெய்லியும் ஐஸ் வண்டி வருது, பிள்ளைங்க டெய்லியும் ஐஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது வந்து எந்த தண்ணியில் செஞ்சுருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஒரு நாள் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா டெய்லியும் வரனால டெய்லியுமே கேட்பாங்க. டெய்லியும் கேட்பாங்களேன்றதுக்காக அந்த ஐஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சரி, பிள்ளைங்க 2-3 நாள் கேட்டுட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஐஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். வாங்கியாச்சா? சாப்பிடணும் அப்படின்னு தோணவே இல்லை. இன்னைக்கு என்னமோ திடீர்னு தோணுச்சு. கொரியர் ஆஃபீஸில் பார்சல் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து எக்காளன் ஃப்ரை போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு என்னமோ திடீர்னு அது சாப்பிடணும் போல் இருந்தது. போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு கேபிஎனில் நமக்கு வந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். கேபிஎனில் மட்டும் கிடையாது, இன்னொரு பார்சலும் வந்திருக்கு, அதையும் எடுத்துகிட்டு போகணும். ஒன்னா ரெண்டா? குளிச்சாச்சா? என்னது 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 என்னது? பொறுமா, இத புடி, இந்த கவரை புடி முத, கவரை புடி முத, கவரை புடின்னு சொன்னேன்ல, விட்டுட்டேல. ஐஸ்கிரீம் நடங்க, இன்னைக்கு இல்ல, இப்ப சாப்பிடல. நைட் டைம்ல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? காலையில, நாளைக்கு காலையில, சரியா? அருண் ஐஸ் ஃபேமிலி பேக்கு. இப்போ வந்து இது இருக்கு, காளான் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு. நான் காளான் சாப்பிடுறேன், காளான் நூடுல்ஸ் சாப்பிடுறேன். ஆ, இப்போ அத சாப்பிடுங்க. இத நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன், நாளைக்கு சாப்பிடலாம், சரியா? அத்தைக்கு காச்சி, அம்மாக்கு காளான் ரொம்ப பிடிக்கும். அம்மா எங்க, எப்போ வருது? நாளைக்கு. தெரியல, அம்மா ஃபோன் பண்ண, அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஐயோ, ரொம்ப நல்லவளுக, நீங்க ரொம்ப நல்லவளுக. தட்டு எடுத்துட்டு வந்து தட்டுல போட்டு சாப்பிடறதுக்கு சோம்பேறித்தனம் சொல்லுங்க. எனக்கு நல்லது பண்றீங்களா? அங்க வாரு தினு. என்னடா தனிய திரும்பி திரும்ப சாப்பிடுற? பிள்ளைங்க காளான் ஃப்ரையும் நூடுல்ஸும் சாப்பிட்டுட்டு போதும், எங்களுக்கு டின்னர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்களை வந்து அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால பால் ஆற்றி அதில் வந்து செவ்வாழை மால்ட்டு போட்டு ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றிட்டு இருக்கேன். டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தூங்குவாங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.